வாழ்க வளமுடன் பழைய பிரச்சனைகளுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் வந்து நம்மளுடைய பழைய பிரச்சனைகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறேன் நண்பர்களே. ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரித்து தாது பலத்தை நல்லா வலுப்படுத்தி நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபடுவதற்கு சிம்பிளான ஒரு டிப்ஸு சொல்லுங்க நண்பா அப்படின்னு நம்மளுடைய பழைய வெப்பரி சேனல் நேயர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. துத்தி இலை, ஒரு இலை எடுத்து, ஒரு ஏலக்காய் எடுத்து, ஒரு கிராம் எடுத்து, இந்த மூணு பொருளை மட்டும் எடுத்து சுருட்டி வாயில் போட்டு மெண்டு வெறு வயிற்றில் அந்த சாறை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிக்கிட்டே வரணும் வயிற்றில். அப்படி நீங்கள் குடித்து வரையில் உங்களுடைய உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் இருக்கும், நோயெதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஆண்களுக்கு வந்து ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். அப்படி உங்களுக்கு வந்து துத்தியிலேயே உங்களால் மெல்ல முடியல அப்படின்னா வெத்தலை, வெத்தலை எடுத்துக்கலாம். ஒரு வெத்தலை எடுத்து, ஒரு கிராம் எடுத்து, ஒரு ஏலக்காய் எடுத்து நீங்கள் வந்து மெண்டு அந்த சாறை முழுங்கலாம். வெத்தலையோட துத்தி இலையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. உள் மூலம் வெளி மூலம் சரி செய்வது, ஆண்மையை அதிகரிக்கிறது, வயிற்றுக்கில் இருக்கிற கிருமிகளை வந்து அகற்றுவது, பூச்சி புழுக்களை வந்து சாகடித்து மலம் வெளியே வெளியேற்றுவது, குடல் புண் ஆற்றுவது, இப்படி பலவிதமான நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை துத்தி இலைக்கு இருக்குது. ஒரு துத்தி இலையும் ஒரு கிராமும் ஒரு ஏலக்காயும் ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா காலையில் வெறு வயிற்றில் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உறங்க போகிறதுக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உணவெல்லாம் சாப்பிட்டு முடித்து ஒரு மணி நேரம் கழித்து இதை நீங்கள் மெண்டு இந்த சாரம் முழுங்கினதுக்கு பிறகு அதற்கு பிறகு நீங்கள் வந்து தூங்கலாம். இப்படி நீங்கள் வந்து பண்ணினால் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும், தொண்டை கரகரப்பு, மூக்கு தண்ணி தனியாக வடிகிறது, சளி இருமல் எல்லாமே வந்து சரியாகும். மூலப்பிரச்சனை, ஆசன வாயில் இருக்கிற உள் மூலம் வெளி மூலம் இரத்த கசிவுகள் அந்த மாதிரி வலி பிரச்சனைகள் இருந்தால் கூட சரியாகும். வேறு எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துத்தியில் எடுத்து சிறு வெங்காயம் போட்டு நல்லா வேக வைத்து, பட்டவத்தில் போட்டு நல்லா வேக வைத்து, சீரகம் நசுக்கி போட்டு வேக வைத்து இந்த கீரையை கடைந்து சோறோட சாதத்தோட பிணைந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டால் உள் மூலம் வெளி மூலம் சரியாகும், ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். 90 வயது 95 வயசு ஆகினா கூட இளமை எப்போவுமே குறையாமல் இளமை இருக்கும். அப்படிப்பட்ட தன்மை இதில் இருக்கு. இந்த மூணு பொருள் துத்தி இலையிலையும் ஏலக்காயிலையும் கிராம்லையும் அவ்வளோ சக்திகள் வந்து அடங்கியிருக்கு நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.